ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழண்ணா கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் பக்கத்தோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ நான் தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி கைஸ், மார்னிங் லைவ் ஸ்ட்ரீம் போட முடியல, சாரி. அண்ட் குட் மார்னிங் டு ஆல் கைஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கி கிவ்வே மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரோ, எப்படி ப்ரோ கிவ்வேல ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. புதுசாக அவங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா? அதனால் நான் இப்போ சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம ஒரு மிஷின்னு சொல்லிட்டு கொடுப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படி தான் புரியும். ஓகேங்களா? ஒரு மிஷின் சொல்லிட்டு கொடுப்போம். அந்த மிஷின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கிவ்வே வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்றே ஒன்று, அதாவது ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வித் நேம், அது மட்டும் தான் சென்ட் பண்ணணும். தேவையில்லாமல் எந்த ஒரு மெசேஜும் சென்ட் பண்ணக்கூடாது, ஹாயின் கூட சென்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கோச்சிக்காரங்க இப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களோட நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி கேஸ், அதே மாரி சென்ட் பண்ண ப்ரோ அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களை ரிமூவ் பண்ணிடுவோம். அதேமாதிரி டபுள் டைம் சென்ட் பண்ணக்கூடாது ஒரே ஃபோட்டோ. உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் ஆல்ரெடி நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா மார்னிங் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி ஈவினிங் சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன், யாரையும் மிரட்டலாம் இல்லை. ஓகேங்களா? செய்யாதீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். சரி கேஸ், நம்ம இன்றைக்கி என்ன மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஒரு ரெண்டே ரெண்டு, ஒரு வெப்சைட்டு ஒரு ஆப், அவ்வளோதான் கைஸ். ஒரு இதை ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 MB, வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா 1 MB கூட இருக்காது. அது வந்து ரொம்ப கேபி கணக்கெல்லாம் இருக்கும். அது செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கும் கைஸ். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக சொல்கிறேன், வாங்க. ஓகேங்களா? சரி ப்ரோ, இதெல்லாம் ஓகே. கிவ்வேல ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன ப்ரோ ப்ரைஸ் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களீங்களா? ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் நம்ம 300 டைமண்ட்ஸ் கிவ்வே தான், அதாவது 10 ரூபா ஆஃபர் தான் 300 டைமண்ட் கூட சொல்லிருப்போம். பட் கலந்துக்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன், ஓரளவுக்கு நம்ம ப்ரைஸோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான பேமெண்ட் இல்லை தருவங்களா ஏன் சத்தியமாக எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ட்ரை தான் யூஸ் பண்ணுறேன். பட் லாஸ் ஆகிடுச்சுன்னா கூட அது எனக்கு தான் பாதிக்குது. ஓகேங்களா? பட் பரவாயில்ல. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? கெட் மணி நோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன ப்ரோ திரு இப்படி சொல்கிறீங்க, எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அவே ஆப் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இது மாதிரி ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு வரும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கெட் மணி நோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடும். வெறும் 2.9 MB தான் கழிச்சுவீங்களா? ஈஸியாக இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. பல வெறும் 2.9 MB தான், ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. எப்படி இதை ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் எதை ப்ரோ நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி அனுப்பணும், எதை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸ்டார் கேஷ் ஆப் நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் யூசிங் கூகுள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட கூகுளுக்கு ஒன்றா ஷோ ஆகும். அதில் வச்சு ஒரு கூகுள் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் கைஸ் வரும். நல்லா பார்த்துக்கோங்க, இது கன்ஃபார்ம் உங்களுக்கு இருக்கணும். ரெஃபரல் மீடியம் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு அடுத்த இந்த கோடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. A5A BAC 56 அது வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5-6 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கோ இது இன்னும் ஆர்கானிக்கோ இது வரும், நாட் செட் அது மாதிரிலாம் ஆப்ஷன் வரும். அது மாதிரி வந்ததுனா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பி வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேறு கூகுளில் கொண்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஏன்னா இது மாதிரி பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. பேடிஎம் நம்பர் ப்ரோ என்கிட்ட பேடிஎம்னா இல்லை ப்ரோ, நான் எப்படி ப்ரோ செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே துடிக்காதீங்க. உங்களோட மொபைல் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதான் உங்களோட பேடிஎம் நம்பர், அந்த இடத்து எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோன் நம்பரும் அந்த இடத்து என்டர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. டேட்டா பதிலே கொடுத்துக்கோங்க. அப்புறம் மேலே ஃபீமேலாக செலக்ட் ஆக்குபேஷன் கொடுத்துக்கோங்க, இது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இங்கே கீழே ஒன்று இருக்கு இல்லைங்களா, லொக்கேஷன் சொல்லிட்டு, அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லொக்கேஷன் அதை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு லொக்கேஷன் அலோ கேட்கும். அலோ கொடுத்துட்டு ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு உங்களோட இடம் வந்துடும். ஓகேங்களா? டேட்டா பதிலே வந்து 2000 கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சும்மா ஃபேக் தான், ஃபேக் டீட்டெயில் தான் கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் அந்த லொக்கேஷன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல உங்கள் லொக்கேஷன் வந்துடும். உங்களோட இடம், அதாவது எந்த இடத்து இருக்கீங்களோ அந்த இடத்த வந்துடும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு லொக்கேஷன்லாம் சில பேருக்கு இது ஆகலாம், நெட்ஒர்க் ஸ்லோவாக இருந்தால் மாதிரி ஆகலாம், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் நீங்கள் சேவ் கொடுத்தீங்க, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆனால் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மூலையில் ஒரு 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஓகேங்களா? இது ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகேங்களா? அப்புறம் வந்து இதில் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரு அப்புறம் அந்த ரெஃபர் கோடு எல்லாமே காட்டும். உங்களோட ப்ரொஃபைல் பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, இது ரெண்டுத்தையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த 2 ஸ்க்ரீன்ஷாட்டு வித் நேம். ஓகேங்களா? அது மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட காட்டிடுறேன், டெமோ காட்டிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு மிஷின் இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணணும், விட்டுறதுங்க. இன்னொரு வெப்சைட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுத்துலேயே ஒன்றுச்சு வரும் இல்லைங்களா, அதுக்காக தான் பார்க்குறேன். ஓகேங்களா? வெப்சைட்டும் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு இந்த ஆப்புக்கு வந்து இந்த 2 ஸ்க்ரீன்ஷாட். ஓகேங்களா? அதை நான் எப்படி சென்ட் பண்ணினு உங்களுக்கு காட்டிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இப்போ இதே நம்பரை கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரீன் அதாவது அந்த கேமரா பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனே இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிக்கிறீங்க, உங்கள் நேம் அந்த இடத்த அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். உங்கள் நேம் ஆட் பண்ணி இது மாதிரி அந்த குரூப்பில் சென்ட் பண்ணி விட்டுறீங்க. குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி கைஸ், ஓகே. அடுத்தது வெப்சைட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அது என்ன ப்ரோ மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம்.
ஓகே கைஸ், உங்களுக்கு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும், ஒன்றும் கஷ்டமாகவே இருக்காது. ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப ஈஸின்னு சொல்லுவேன். ஆப் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்தோ அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்த வெப்சைட்டு. ஓகேங்களா, ஒன்றுமே இல்லை, உங்கள் மொபைல் நம்பரை இந்த இடத்த என்டர் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஓடிபி என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஓடிபி என்ற பட்டனை கிளிக் பண்ணவொடனே உங்களுக்கு என்ன வரும்னா ஓடிபி வரும். ஓகேங்களா, அந்த ஓடிபி இந்த இடத்த நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, என்டர் பண்ணிவிட்டு இமேஜ் வெரிஃபிகேஷனாக ஒன்றும் இல்லை, இங்கே உங்களுக்கு இமேஜில் தெரியுது பார்த்தீங்களா 2519 சொல்லிட்டு, அந்த வெரிஃபிகேஷன் கோட் எடுத்து அப்படியே அந்த இடத்த என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து ஒன்று கேட்கும். ஓகேங்களா, பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது இது இல்லை, நீங்கள் தான் சும்மா க்ரியேட் பண்ணிக்கணும். ஏதாச்சும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்னு இருக்குன்னா தமிழ் ஏதோ சம்திங் நம்பர்ஸ் அப்புறம் சிம்பிள், எக்ஸாம்பிள் தமிழ் 1 2 3 ஸ்டார் ஸ்டார் இது மாதிரி ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் இந்த கோட் ஒன்றும் இல்லை, இது நீங்கள் எதுவும் என்டர் பண்ண தேவை, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருக்கும், அதை எதுவும் விட்டுருங்க. ஓகேங்களா, நீங்கள் இப்போதைக்கு என்டர் பண்ண வேண்டியது உங்களோட மொபைல் நம்பரு, ஓடிபி வரும், ஓடிபி என்றதை என்டர் பண்ணிக்கணும், 4 டிஜிட்டில் இருக்கும், அப்புறம் இமேஜ் வெரிஃபிகேஷன் கோடு, பாஸ்வேர்டு. ஓகேங்களா, ஓடிபி சில பேருக்கு வரதில் பிரச்சனை இருந்ததுனால் வேறு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு ஃபோனில் இருக்க நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக வரும் கைஸ். ஓகேங்களா, ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் இருக்குது, சாரி கைஸ் 6 டிஜிட் இருக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் ஓடிபி சில பேர் டக்குன்னு வந்துடுது, சில பேர் லேட்டாகவும் வருது. ஓகேங்களா, ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சுனா மேம், எல்லா டீட்டிலையும் என்டர் பண்ணியாச்சு, மொபைல் நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணியாச்சு, டெமோ மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ரிஜிஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தாங்க கைஸ் இருக்கும் ஃப்ரண்ட் பேஜ். ஓகேங்களா, ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்குன்னா இது மாதிரி தான் இருக்கும். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட அக்கௌண்ட், அவர் தான் பண்ணார், அவர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணார், அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கான கிவ்அவே மிஷினோட ஸ்க்ரீன்ஷாட் லிங்க். ஓகேங்களா, அதாவது இந்த பேஜை மட்டும் உங்களுக்கு 10 ரூபா பேலன்ஸ் ஏறி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, 10 ரூபா பேலன்ஸ் ஏறி இருக்கும் கன்ஃபார்ம் உங்களுக்கு, அவ்வளோதான் கைஸ். நீங்கள் கிவ்அவே மிஷின் ரெண்டுத்தையுமே முடிச்சிட்டீங்க, இப்போ நீங்கள் கிவ்அவேல ஜாயின் ஆகிக்கலாம். ஓகேங்களா, இதை பண்ணால் மட்டும் போதாது, இந்த ரெண்டு இப்போ இது ஒரு பேஜோட ஸ்க்ரீன்ஷாட். ஓகேங்களா, இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அப்படியே சென்ட் பண்ணு. ஓகேங்களா, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளிக் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா உங்களோட நேம். ஓகேங்களா, ரெண்டுத்தையும் சென்ட் பண்ணிக்கோங்க, இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து அட்டன் டைம் சேமாக பண்ணுங்கள். ஓகேங்களா, ரெண்டுத்தையும் பண்ணால் மட்டும் தான் உங்களோட நேம் வந்து நான் கிவ்அவேல என்டர் பண்ணிக்குவேன். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க கைஸ், என்னடா இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ரெண்டுத்தையும் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டு சேர்ந்தே அனுப்பிச்சி விடுங்க. இப்போ இது இருக்கா, தொடர்ந்து அது ரெண்டுத்தையும் தனித்தனியாக அனுப்பிச்சி விடாதீங்க, ஃபஸ்ட் இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். நான் நிறைய பேர் சென்ட் பண்ணுவாங்க குரூப்பில், அப்படின்றதால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நினச்சிங்கன்னா மூணுத்தையும் சேர்த்தே கூட, மூணு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, மூணுத்தையும் சேர்த்து வித் உங்கள் நேம், அவ்வளோதான். ஓகேங்களா, அதோட முடிச்சிடலாம். ஓகேங்களா, சரி கைஸ், கிவ்அவே மிஷின் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் கஷ்டமானுன்னு தெரியல, தயவு செய்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ என்ன ப்ரோ இப்படி கிவ்அவே மிஷின் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள், ஈஸியாக இருந்தேன்னா ப்ரோ ஒரு பரவாயில்ல ப்ரோ ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, நான் நீங்களே பாருங்கள் கைஸ். ஓகேங்களா, ஒரே ஒரு 3 MB ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் எங்கேயும் தேட தேவையில்ல, கிளிக் பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணுறீங்க, கூகுளை கொண்டு வச்சு லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பர் அப்புறம் ஓடிபி வரும், அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுத்துறீங்க, அப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சொல்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் தான் ஆச்சு, செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் பார்த்துக்கோங்க, ஒரு 20 40 செகண்ட் அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் ஆகும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க கைஸ், ரொம்ப ஈஸியான மிஷினு, இது மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க, நான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி கைஸ், முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல, அந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களை ஷேர் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா, சரி கைஸ், ஓகே பாய். ஏதாச்சும் சொல்ல மறந்துட்டேன், அப்புறம் லைவ் டைம் கேட்பீங்க, லைவ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் கைஸ் இருக்கும். ஓகேங்களா, ஈவினிங் 5:30 மேலே இருக்கும், இல்லைனா 6 o'clock அது மாதிரி சம்திங் இருக்கும். நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனே அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா, எப்போ அப்படின்னு சொல்லிட்டு லைவ் டைம். ஓகேங்களா, பாய் கைஸ், பாய் பாய். கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் இங்கே அனுப்பிச்சி விடுங்க, நான் இது ரிப்ளை பண்ண முடியும் இப்போதைக்கும், கொஞ்சம் ஒர்க்கில் இருக்குது, அதான் நான் போயிடுவேன். உங்களுக்கு வீடியோ மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் போயிட்டேன் கைஸ். ஓகேங்களா, அவ்வளோதான்.